جاي جاي السكران، هر هر شكران، جاي جاي السكران، هر هر شكران، جاي جاي شكران. هر هر شنكرا، جي جي شنكرا، هر هر شنكرا، جي جي شنكرا، هر هر شنكرا، جي جي شنكرا. غروب يوند ما أنا مسجس كورونا دم، كانشي بيتام سرور بجيتام، دبجيانا بيسام، كانشين جعندنا مسجد، باركانا سيندم جاندم. شاطر بنام شيخ شاندر سيغر غروم برمام دانم كليه ديم كاتش ماني يوتيوب شان بكتة كمان هذا مهابري ورد بكتة غلطة يير بكتة بكتة كنتر كمان غلي وبر نادم وبر أربام هذا كور تلحب إني كي أربو تار تلحب إيبرك مندرو بديسام يير كنوي آيدت إيبرك مندرو بديسام يير كنوي آيدت مللي واسل أدينغرا إدتلا مهابري وا بطن بريسام ألام مرشوت أنجيه ور إدتلا முகாமல இருந்தார் முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய வேத வித்வான் நிறைய பேர் வேதம் வேதத்தில் நிறைய பேர் தயார் பண்ணியிருக்கார் அந்த ஊரில் இருந்தார் அவர் அன்னைக்கு வந்திருந்தார் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அவருடைய அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஃப்ரெண்டு அவர் பெரிய பணக்காரர் கொஞ்சம் வசதி படைத்தவர் பிராமணர் அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார் தன்னுடைய குறைகள்லாம் எதுவும் சொல்லல ஏன்னா இவருக்கும் தெரியாது சொல்லல அவர்கிட்ட முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட எனக்கு வந்து மகாபெரியா கிட்ட ஒரு மந்திரோபதேசம் நீங்க வாங்கி கொடுக்கணும் எடுத்து கொடுக்கணும் அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் வேஷா பண்டில் நாம் மகாபெரியா நான் சொல்லிக்கும் முக்காசி சரின்னு சொல்லிடுவார் நடந்துரும் பார்த்துடலாம் வாங்க அப்படின்னாரு இவரை கூட்டின்னு போனார் கூட்டு போய் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பிரிவா அப்படியே பார்த்தார் அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு மாப்பிரியோடைய திருவாயினால் ஒரு மந்திரோபதேசம் பண்ணணும் அப்படின்னாரு அப்போ பெரியா வந்து உடனே யோசிச்சுட்டு அதுதான் எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னாரு முழிச்சார் அந்த ஆள் உடனே அந்த கிருஷ்ணமூர்த்தி முல்லைவாச கிருஷ்ணமூர்த்தி உடனே அந்த பணக்கார ஃப்ரெண்டு என்னடா ஆயிடுத்துங்கிறா பெரியவா அப்படி சொல்கிறா அப்படின்னு அவர் முழிச்சுட்டே இருந்தார் அதுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அதனால் அவர் முழிச்சுட்டே இருந்தார் ஏற்கனவே ஆயிடுத்து அப்படின்னா தெரியவா இன்னொரு வாட்டி திருப்பி அவர் முழிச்சுட்டே இருக்காரு இதற்குன்னு அழுத்துங்கிறா திருப்பி நீ கேட்குறியே திருப்பி மாப்பிரியா ஏதாவது பண்ணாளா வேற யாராவது உனக்கு பண்ணாளா அப்படின்னு ஏதோ இவர் குசு குசுன்னு இவர் கேட்டுகிட்டே இருக்கார் அவர் பிரசனை அதான் அவர் சின்ன வயசுலேயே ஆயிடுத்து மாப்பிரியா அடுத்தது சின்ன வயசுல ஆயிடுத்தானே உனக்கு இதான் ஞாபகம் தான் உனக்கு இல்லையே எனக்கு வந்து ஞாபகம் ஒன்று வரலையன்ற மாதிரி தலையாட்டுறார் ஒன்றும் பேசலை அவர் நடுங்கிட்டார் ஒன்றுமே தெரியல அவருக்கு உடனே பெரியவர் சொன்னால் அதான் ரொம்ப சஸ்பென்ஸ் இருக்குவானான் வஸ்திரத்தை போட்டு மூடிண்டு சின்ன பையனாக இருக்கும்போது அவரோட தோப்பனார் ஒரு உபதேசம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுத்து யாருக்கு அந்த வந்தவர் அந்த சம்பவத்தில் வந்தவரை தவிர இவர் இந்த முல்லைவாச கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிஞ்சு அதான்டா ஊன இனம் உனக்கு பூனல் போட்டாலே அதை சொல்கிறான் தெரியவான் அதுதான் சொல்கிறா அப்படின்னு ஸ்ட்ரைக்காக எடுத்து அதே மாதிரி முடிச்சு முடிச்சு இருந்தார் சரி பூனல் இருக்கோ அப்படின்னாரு எடுத்து காமிச்சிருக்கோ அதான் இருக்கு பிரிவா பிரிவா அப்படின்னாரு சரி திருக்காலம் சந்தியாவந்தனம் பண்றியோ திருக்காலமாவது என்ன காலமாவது ஒரு காலமா அவர் பண்றது இல்லை முழிச்சுட்டு இருக்காரு அப்போ மாப்பிரிவா சொன்னா பூனல் போட்டு இருக்க திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும் அதுக்கு தான் அந்த போட்டுக்கிற மந்திரோபதேசம் உனக்கு ஏற்கனவே ஆயாச்சு காயத்ரி விட பெரிய மந்திரம் எனக்கு எதுவும் தெரியாது இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ண பகவானும் சொல்கிறார் நான் மந்திரத்தில் காயத்ரியாக இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார் சந்தசாம் மேதா சந்தசாம் மாதா அப்படின்னு சொல்கிறார் அதில் அவர்தான் எல்லாத்துக்கும் தாயார் மந்திரங்களுக்கு காயத்ரி அப்படின்னு காயத்ரி மந்திரம் தான் ஒரு மந்திரத்திலேயே சத்த வரணும் எந்த மந்திரமாக இருந்தாலும் காயத்ரியை விட பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது எனக்கு தெரியல எனக்கு எதுவும் அது மாதிரி சொல்கிறதுக்கு தெரியல தெரியவா இப்படி தன்னை குறைச்சி காயத்ரியோட மகிமையை பற்றி சொல்லணும் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது திருக்காலம் சந்தியா மந்திரம் பண்ணு
அப்படின்னாரு. இவர் ஒரு காலம் கூட பண்ணதில்லை, முடிச்சிருந்தார் தெரியும். அதனால்தான் காயத்ரி என்ன சொல்றது தினமும் மந்திரம், என்னோட புத்தி பிரகாசமாக இருக்கணும்னு வேண்டது தான் காயத்ரி மந்திரம். அப்போது ஒருத்தருக்கு புத்தி பிரகாசமாகிடுத்துனா அவன் இன்டெலிஜென்ட் ஆகிடுறானே. அதனால் சந்தியாவந்தனத்துக்கு மிஞ்சின ஒரு எந்த இதுவும் கிடையாது. அதுதான் அதில் வர காயத்ரியை பண்ணணும், நீ காயத்ரி மட்டும் பண்ணக்கூடாது. சந்தியாவந்தனத்தை பண்ணி அதில் இருக்க காயத்ரி நீ ஜபிக்கணும். அது சொல்கிற கிரமப்படி எத்தனை இதுவோ அத்தனை காயத்ரி நீ ஜபிக்கணும். அதை விட நீ அதை நீ பண்ணலன்னா வேற எந்த பூஜையும் சங்கல்பமும் பண்ணுறதுக்கு உனக்கு எலிஜிபிலிட்டியே வராது. நீ வெறுமை எதுவும் சொல்லிட முடியாது. சொல்லி எந்த எதுவுமே உன் காரியங்களும் பெரிய சுபகாரியங்களும் உன்னுடைய கிரகத்தில் நீ பண்ணிட முடியாது. நீ சந்தியாவதனம் முதல்ல பண்ணு, பண்ணி காயத்ரி பண்ணாதான் அது உனக்கு அந்த எலிஜிபிலிட்டியை கொடுக்கறது. திரிகால சந்தியாவந்தனத்தை விடாமல் பண்ணு அப்படின்னாரு. அப்போ அவர் புரிஞ்சுட்டார். அவரை கூட்டின்னு வந்தது அவருக்காக மட்டும் இல்லை மெசேஜ், இதை பார்த்துட்டுருக்க எல்லாருமே அவளுக்கும் இந்த மெசேஜ் அப்படிங்கிறத மகாபிரிவா காமிக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவா பாதமீச்சரணம், மகாபிரிவா பாதமீச்சரணம்.